ஏவல் செஞ்சாலும் பில்லி சூன்யம் செஞ்சாலும் கந்திருஷ்டிக்கான வேலைகள் நடந்தாலும் அத்தனை அப்சர்வ் பண்ணி அவர் வெளியில் தள்ளி தயார் பண்ணணும். மஞ்சளை நல்லா அரைச்சி இது ஃபுல்லாக பூசி வச்சிடணும். திரும்பவும் அடுத்த வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் வெள்ளெருக்குங்கிற பேரில் இப்போ முருங்கை கட்டைகளில் விநாயகர் செஞ்சு கொடுக்குறாங்க. நீங்கள் வெள்ளெருக்கு கட்டைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆதிச்சித்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். வெள்ளெருக்கு விநாயகர் அப்படின்னாவே ரொம்ப ஃபேமஸு. ஏன் அப்படின்னா, வெள்ளெருக்கு விநாயகருக்கு தீய சக்திகளை அகற்றக்கூடிய ஆற்றல் உண்டு. வெள்ளெருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நவகிரக மூலிகைகளில் சூரியனுக்கு உண்டானது எருக்கு. அந்த எருக்கு தான் வந்து வெள்ளெருக்கு செடி. இந்த வெள்ளெருக்கு விநாயகரை வந்து கேஷ் பாக்ஸில் வச்சிங்க அப்படின்னா செல்வ வளம் பெருகிக்கிட்டே இருக்கும். வீட்டில் யார் கண்ணுக்கும் தெரியாத இடத்துல மறைமுகமாக வச்சிங்க அப்படின்னா, ஏவல் செஞ்சாலும் பில்லி சூன்யம் செஞ்சாலும் கந்திருஷ்டிக்கான வேலைகள் நடந்தாலும் அத்தனையும் அப்சர்வ் பண்ணி அவர் வெளியில் தள்ளி விட்டுருவார். அதுக்கடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா, இந்த வெள்ளெருக்கு விநாயகரை பூஜை ரூமில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா சகல விதமான காரிய தடைகளும் விலகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோ பெரிய அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடியது தான் அந்த வெள்ளெருக்கு விநாயகருடைய தன்மை. ஆனால் இதே வெள்ளெருக்கு விநாயகரை ஒரு குறிப்பிட்ட நாளில் சித்தி பண்ணணும். பூஜை பண்ணால் தான் அந்த வேலையை செய்யும். அந்த வேலையை தான் நம்ம அதிகபட்சம் செய்யறது இல்லை. ஏன் நம்ம நம்ம வாங்கி வைக்கக்கூடிய வெள்ளெருக்கு விநாயகர் வந்து ஏன் வந்து நமக்கு பலன் தரதில்லை அப்படின்னா, அதற்குண்டான நாளில் நம்ம அந்த வேலையை செய்கிறதில்லை. சரி, என்ன பண்ணுன்னா வெள்ளெருக்கு விநாயகர் வேலை செய்வார். வெள்ளெருக்கு விநாயகரை எனக்கு பவராக வேலை செய்யணும், செல்வ வளத்தையும் பெருக்கணும், வீட்டையும் பாதுகாப்பு பண்ணணும், தெய்வ கடாட்சத்தையும் கொடுக்கணும். அதே சமயத்தில் வெள்ளெருக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய ஆதிக்கம் தான், சூரியனுடைய மூலிகை தான் சொல்ல முடியும். அப்போ சூரியன்னா தந்தை, புகழ், அதே சமயத்தில் வந்து நல்ல பேர், அரசு அரசாங்க உதவிகள், அரசாங்கம், இதெல்லாம் வெள்ளெருக்கு விநாயகரை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக கப்பலிதமாகும். வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் பசு மஞ்சள்னு சொல்லக்கூடிய மஞ்சளை நல்லா அரைச்சி நம்மளே தயார் பண்ணணும். மஞ்சளை நல்லா அரைச்சி இது ஃபுல்லாக பூசி வச்சிடணும். திரும்பவும் அடுத்த வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் சந்தனத்தை பூசி வைக்கணும். ஃபஸ்ட்டு மஞ்சளை பூசி வைக்கிறோம், ரெண்டாவது சந்தனத்தை பூசி வைக்கிறோம், மூணாவது வெள்ளிக்கிழமை திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய திரவிய பொடின்னு சொல்லுவாங்க, திருமஞ்சனம்னு சொல்லுவாங்க, அந்த திரவிய பொடியை பூசி வைக்கணும். இந்த மூன்று பூச்சிகளையும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெகுலராக இது வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இதனுடைய வைப்ரேஷன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். அதே சமயத்தில் வெள்ளெருக்குங்கிற பேரில் இப்போ முருங்கை கட்டைகளில் விநாயகர் செஞ்சு கொடுக்குறாங்க. நீங்கள் வெள்ளெருக்கு கட்டைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆந்திர மாநிலங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இவ்வளோ திக்னஸில் கட்டைகள் இருக்கும். அந்த கட்டைகளுடைய வடக்கு போகக்கூடிய வேரில் செய்யக்கூடிய விநாயகருக்கு அதீத ஆற்றல் உண்டு. அதை தான் மெயினாக பயன்படுத்தணும். ஒவ்வொரு கட்டையும் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ இதாக இருக்கும். அதுக்கு வந்து பூஜை பண்ணி முறப்படி பூஜை பண்ணி சாப்பாடு வர்த்தியெல்லாம் பண்ணி செஞ்சிங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். வெள்ளெருக்கு விநாயகரை இது மாதிரி வெள்ளெருக்கு கட்டைகள்லையும், மகாலட்சுமியை வந்து சந்தன கட்டைகள்லையும், குபேரரையும் சந்தன கட்டைகள்லையும் செஞ்சு வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அவ்வளோ அற்புதமான இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வனத்துறையில் போய் கேட்டிங்க அப்படின்னா எனக்கு ஒரு கிலோ ரெண்டு கிலோ சந்தன கட்டைகள் வேணுங்க, நல்ல சேவியர்ன கட்டைகள் வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு கிலோ 25,000 ரூபாயிலேருந்து 30,000 ரூபாய்க்குள்ளே கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா சிலை செய்யறவங்ககிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 15,000 ரூபாயிலேருந்து 20,000 ரூபாய்க்குள்ளே செஞ்சு கொடுப்பாங்க. அது உங்களுக்கு உண்டான சுக்கரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அதற்கு தகுந்தாற் போல் இது ஒவ்வொரு ப்ராசஸ் நிறையா இருக்குது. அவங்கவுங்க சுய ஜாதகங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி செஞ்சால் சரியாக இருக்குங்கிறத நம்ம சொல்லுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா சரியாக போகும். மிக அற்புதமான ரிசல்ட்டு தரக்கூடியது இந்த சிலைகள் வழிபாடு. ஒரு 3 இன்ச்சில் செஞ்சால் போதும், நீங்கள் ரொம்ப பெருசாலாம் செய்யணுங்கிற அவசியம். ஒரு 3 இன்ச்சில் செஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி வரகுகள் வச்சு பண்ணணும், வரகு வச்சு திணை வரகு இதெல்லாம் வச்சு பண்ணணும். அது மாதிரி நிறைய சூட்சமங்கள் இருக்குது. நம்ம தொடர்ந்து நிறைய வீடியோஸில் வரும்போது அதெல்லாம் பார்க்கலாம். இல்லைனா நேரடி ஆலோசனைக்கு வரும்பொழுது நான் விஷயங்களை சொல்கிறேன். ஸோ வெள்ளெருக்கு விநாயகர் அவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்யக்கூடியவர், வாங்கி பயன்படுத்துங்க. ஆனால் இந்த முறைகளில் சித்தி பண்ணி பண்ணுங்கள், நிச்சயமாக நற்பலன்கள் உண்டு. நன்றி.